இந்த ஒருவேளை சோத்துக்கு அரைச்சு பிடிச்சி ஓடணுமாக்கும். யாரடி இவ, ஒருவேளையாவது சாப்பிடலன்னா உசுரோட இருக்க முடியுமா? சீக்கிரம் வாங்கடி. வாத்தம்பி சோறு வந்துடுச்சு, ஒரு வாய் சாப்பிட்டு போவேன். கடவுளே, இந்த ஒருவேளை சோறாவது கிடைக்குதே. என்ன தம்பி, உனக்கு பசிக்கல? இங்க ஒருவேளை சோறு தான்ப்பா கிடைக்கும், கொஞ்சம் சாப்பிடு, சோறு தீந்துற போகுது. அதெல்லாம் இருக்கட்டும், யார் இந்த சாப்பாடு அனுப்பி வைக்கிறா? எங்க வாழ்க்கை பாழாக்கி பாதாளத்துல தள்ளின அந்த பாவிங்க தான். அவங்க பாவத்தை கழுவுறதுக்கு ஏதோ ஒருவேளை சோறு அனுப்புறாங்க. யாரு அந்த கொடுமைக்கார வலசம்மாவும் ராசையாவுமா? அவங்க ரெண்டு பேர் தான் தம்பி. இல்ல தம்பி, தவறு. தம்பி, இந்த பாதாளத்துக்கு வந்தவங்க யாருமே வெளியே போக கூடாதுதான். இந்த தொட்டியில முள்ளு பறிச்சு வச்சிருக்காங்கப்பா, அதை பிடிச்சு நீ மேல போகவே முடியாதுப்பா. ஆனா நீ வெளியே போனாதான் இந்த மங்களாபுரத்துக்கே ஒரு விடுவு காலம் பிறக்கும். அதனால எங்க உயிர் போனாலும் பரவாயில்ல, உன்னை தப்பிக்க வைக்கிறோம். ஆமாக்கா, நீ சொல்றதா சரி. நாம ஒருத்தருக்கு பத்து பேரை சேர்ந்து தோல் கொடுத்து அவர் எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்க வச்சிடலாம். என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறவங்கள என்னால் மறக்கவே முடியாது. உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செலுத்த போறேன்னு எனக்கு தெரியல. என்ன தப்பு செஞ்சீங்கன்னு உங்களை இங்க எப்படி கொண்டு வந்து அடிச்சு வச்சிருக்காங்க? அவங்க சொன்னபடி தப்பு செய்ய ஒத்துக்கலேன்னா பச்சை தண்ணி கூட கண்ணில் காட்டாம எங்களை எல்லாம் கொலை பட்டினி போட்டு இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. ஆமாக்கா, விபச்சார தொழிலுக்கு நாங்க ஒத்துக்கலன்னா இந்த மாதிரிதான் சித்திரவதை பண்ணுவாங்க. என்னால ஒருவேளை பசியே தாங்க முடியாது, என் உசுரே போயிடும் போல இருக்கு. பேசாம நான் ஒத்துக்க போறேன். வேண்டாமா, உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் சொல்றது கேளு. யாராவது பாக்கிறதுக்குள்ள வாங்க, தப்பிச்சு போயிடலாம். ஆமா, நீங்களும் வாங்க.